Hi viewers, welcome to our channel. In this video, we see the 10th standard science, unit 17, reproduction in plants and animals, book back 1 marks. First row letter, choose the correct answer. First question, the plant which propagates with the help of its leaves is dash. Answer is D option, Bryophyllum. இலைகள் மூலம் இனப்பெருக்கம் செய்யும் தாவரம் பிரையோஃபில்லம். செகண்ட் கொஸ்டின், ஏ செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் த்ரூ பட்டிங் இன் டேஸ். ஆன்சர் இஸ் பி ஆப்ஷன், ஈஸ்ட். பாலிலா இனப்பெருக்க முறையான மொட்டு விடுதல் மூலம் இனப்பெருக்கம் செய்யும் உயிரினம் ஈஸ்ட். தேர்ட் கொஸ்டின், சிங்கமி ரிசல்ட்ஸ் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் டேஸ். ஆன்சர் இஸ் சி ஆப்ஷன், ஜைகோட். சிங்கமியின் விளைவால் உருவாவது ஜைகோட், அதாவது கருமுட்டை. Fourth question, the essential parts of a flower are dash. Answer is D option, anthrosium and gynoecium. மலரின் இன்றியமையாத பாகங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா மகரந்த தாள்வட்டம் மற்றும் சூலக வட்டம். Fifth question, anemophilous flowers have dash. Answer is D option, large feathery stigma. Anemophily means the pollination with the help of wind is called anemophily. காற்றின் மூலம் மகரந்த சேர்க்கை நடைபெறும் மலர்களில் காணப்படும் பண்புகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா பெரிய இறகு போன்ற சூழ்முடி. சிக்ஸ்த் கொஸ்டின், மேல் கேமிட்ஸ் இன் ஆன்ஜியோஸ்பெம்ஸ் ஆர் ஃபார்ம்டு பை த டிவிஷன் ஆஃப் டேஸ். ஆன்சர் இஸ் ஏ ஆப்ஷன், ஜெனரேட்டிவ் செல். மூடிய விதையுடைய தாவரங்களில் அதாவது ஆன்ஜியோஸ்பெர்ம்களில் வந்து ஆன் கேமிட் வந்து எவ்வகை செல்லிலிருந்து உருவாகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உற்பத்தி செல்களிலிருந்து உருவாகிறது. செவன்த் கொஸ்டின், வாட் இஸ் ட்ரூ ஆஃப் கேமிட்ஸ்? ஆன்சர் இஸ் தி ஆப்ஷன், தே ஆர் ஃபார்ம்டு ஃப்ரம் கொனாட்ஸ். இனச்சல் அதாவது கேமிட்டுகள் பற்றிய சரியான கூற்று எதுன்னு பார்த்தீங்கன்னா இவை பால் உறுப்புகளிலிருந்து உருவாகிறது, அதாவது கொனாட்ஸிலிருந்து உற்பத்தியாகிறது. எயித்து கொஸ்டின், எ சிங்கிள் ஹைலி காயில்டு டியூப் வேர் ஸ்பெம்ஸ் ஆர் ஸ்டோர்டு கெட் கான்சன்ட்ரேட்டட் அண்ட் மெச்சூர் இஸ் நோன் ஆஸ். ஆன்சர் இஸ் ஏ ஆப்ஷன், எபிடிடைமிஸ். விந்துவை உற்பத்தி செய்யக்கூடிய அடர்த்தியான முதிர்ந்த மிகவும் சுருண்ட தனித்த நாளம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எபிடிடைமிஸ். எபிடிடைமிஸ் இஸ் எ ஸ்டோர் ஹவுஸ் ஆஃப் ஸ்பெர்ம் பிகாஸ் த ஸ்பெர்ம்ஸ் ஆர் தி ஸ்டோர்ட் இன் எபிடிடைமிஸ். நைன்த் கொஸ்டின், த லார்ஜ் எலாங்கேட்டட் செல்ஸ் தட் ப்ரொவைட் நியூட்ரிஷன் டு டெவலப்பிங் ஸ்பெர்ம்ஸ் ஆர். ஆன்சர் இஸ் பி ஆப்ஷன், செர்டோலை செல்ஸ். விந்து உருவாக்கத்திற்கு ஊட்டம் அளிக்கும் பெரிய நீட்சியடைந்த செல்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா செர்டோலை செல்கள். டென்த்து கொஸ்டின், ஈஸ்ட்ரோஜன் இஸ் செக்ரீட்டட் பை. ஆன்சர் இஸ் சி ஆப்ஷன், கிராஃபியன் ஃபாலிக்கிள். ஈஸ்ட்ரோஜனை உற்பத்தி செய்வது கிராஃபியன் ஃபாலிக்கிள்கள். லெவன்த்து கொஸ்டின், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஏன் ஐயூசிடி? ஐயூசிடி மீன்ஸ் த இன்ட்ரா யூட்ரின் கான்ட்ரசெப்டிவ் டிவைஸ். திஸ் டிவைஸ் ஆர் contraceptive devices inserted into the uterus. There are two synthetic devices commonly used in India are lipase loop and copper T. So answer is A option, copper T. அதாவது IUCD என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா copper T. Second row letter, fill in the blanks. First question, the embryo sac in a typical dicot at the time of fertilization is dash. Answer is 7-celled. அதாவது இருவித்தலை தாவரத்தில் கருவுறுதல் நடைபெறும் போது சூழ்பையில் உள்ள செல்களின் எண்ணிக்கை எவ்வாறாக இருக்கும்னா 7 செல்களாக இருக்கும். தென் செகண்ட் கொஸ்டின், ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன் த ஓவரி டெவலப்ஸ் இன்டு ஃப்ரூட். ஆன்சர் இஸ் ஃப்ரூட். கருவுறுதலுக்கு பின் சூழ்பை கனியாக மாறும். த தேர்ட் கொஸ்டின், பிளனேரியா ரீப்ரொடியூசஸ் ஏசெக்ஸுவலி பை டேஸ். ஆன்சர் இஸ் ரீஜெனரேஷன். அதாவது பிளனேரியாவில் நடைபெறும் பாலிலா இனப்பெருக்கம் இழப்பு மீட்டல் முறையில் நடைபெறும். ஃபோர்த்து கொஸ்டின், ஃபெர்டிலைசேஷன் இஸ் டேஸ் இன் ஹூமன்ஸ். ஆன்சர் இஸ் இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன். பிகாஸ் ஃபெர்டிலைசேஷன் இன் ஹூமன் அக்கர்ஸ் இன் த ஓவிடக்ட் ஆஃப் த ஃபீமேல் ஜெனிட்டல் ட்ராக்ட். இட் டேக்ஸ் பிளேஸ் யூஸ்வலி இன் த ஆம்ப்ளா ஆஃப் ஃபெலோபியன் டியூப். ஸோ த ஹூமன் ஃபெர்டிலைசேஷன் இஸ் இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன். மனிதரில் கருவுறுதலானது அகக்கருவுறுதல் ஆகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா பிறப்புறுப்பு பாதையில் உள்ள அண்டநாளத்தின் ஆம்புலா பகுதியில் நடைபெறுகிறது. ஃபிஃப்த் கொஸ்டின்,
The implantation of the embryo occurs at about last day of fertilization. Answer is 6 to 7 days. அதாவது கருவுறுதலுக்கு பின் 6 டு 7 நாட்களில் கருப்பதித்தல் நடைபெறும். தென் 6th one, டேஷ் இஸ் த ஃபர்ஸ்ட் செக்ரீஷன் ஃப்ரம் த மேமரி கிளாண்ட் ஆஃப்டர் சைல்ட் பர்த். ஆன்சர் இஸ் கொலஸ்ட்ரம். அதாவது குழந்தை பிறப்பிற்கு பின் பால் சுரப்பிகளால் சுரக்கப்படும் முதல் சுரப்பு சீம்பால் எனப்படும். தென் 7th question, ப்ரோலாக்டின் இஸ் எ ஹார்மோன் ப்ரொடியூஸ்டு பை டேஷ். ஆன்சர் இஸ் ஆன்டீரியர் பிட்யூட்ரி. அதாவது ப்ரோலாக்டின் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டீரியர் பிட்யூட்ரி ஆல் உற்பத்தி செய்யப்படுகிறது. தேர்ட் ரோம் லெட்டர் ஏ, மேட்ச் த ஃபாலோயிங். 1st one, ஃபிஷர். ஆன்சர் இஸ் அமீபா. அதாவது பிளத்தல் முறை இனப்பெருக்கம் எதில் நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அமீபாவில் நடக்குது. 2nd one, பட்டிங். ஆன்சர் இஸ் ஈஸ்ட். அதாவது முட்டு விடுதல் எதில் நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஈஸ்டில் நடக்குது. தென் 3rd one, ஃப்ராக்மெண்டேஷன். ஆன்சர் இஸ் ஸ்பைரோகைரா. அதாவது துண்டாதல் முறையில் வந்து இனப்பெருக்கம் எதில் நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்பைரோகைரா. தேர்ட் ரோம் லெட்டர் பி, மேட்ச் த ஃபாலோயிங் டேர்ம்ஸ் வித் த ரெஸ்பெக்டிவ் மீனிங்ஸ். 1st one, பவுடரிசன். ஆன்சர் இஸ் டெலிவரி ஆஃப் பேபி ஃப்ரம் யூட்ரஸ். அதாவது குழந்தை பிறப்பு என்பது கருப்பையிலிருந்து குழந்தை வெளியேறும் நிகழ்வு. தென் 2nd one, கெஸ்டேஷன். ஆன்சர் இஸ் டியூரேஷன் பிட்வீன் ப்ரெக்னென்சி அண்ட் பர்த். அதாவது கர்ப்ப காலம் என்பது கருவுறுதலுக்கும் குழந்தை பிறப்பிற்கும் இடைப்பட்ட கால அளவாகும். தென் 3rd one, ஓவுலேஷன். ஆன்சர் இஸ் ரிலீஸ் ஆஃப் எக் ஃப்ரம் கிராஃபியன் ஃபாலிக்கிள். அதாவது அண்ட அணு வெளியேற்றம் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிராஃபியன் ஃபாலிக்கிலிருந்து முட்டை வெளியேறும் நிகழ்வாகும். தென் 4th one, இம்ப்ளான்டேஷன். ஆன்சர் இஸ் அட்டாச்மெண்ட் ஆஃப் ஜைகோட் டு எண்டோமெட்ரியம். அதாவது கரு பதித்தல் என்பது கருவுற்ற முட்டையானது எண்டோமெட்ரியத்தில் பதிவதாகும். 4th ரோம் லெட்டர், ஸ்டேட் வெதர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். கரெக்ட் த ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். 1st question, ஸ்டால்க் ஆஃப் த ஓவியூல் இஸ் கால்ட் பெட்டிசில். ஆன்சர் இஸ் ஃபால்ஸ், பிகாஸ் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஸ்டால்க் ஆஃப் த ஓவியூல் இஸ் கால்ட் ஃபினிகுலஸ். அதாவது சூழின் காம்பு பகுதி பூக்காம்பு எனப்படுவது தவறு. ஏன்னா சூழினுடைய காம்பு பகுதி வந்து பார்த்திங்கன்னா சூழ்காம்பு என அழைக்கப்படுகிறது. 2nd question, சீட்ஸ் ஆர் த ப்ராடக்ட் ஆஃப் ஏ செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன். ஆன்சர் இஸ் ஃபால்ஸ், பிகாஸ் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் சீட்ஸ் ஆர் த ப்ராடக்ட் ஆஃப் செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன். விதைகள் வந்து பார்த்திங்கன்னா பாலிலா இனப்பெருக்கத்தின் மூலம் உருவாகாது, பால் இனப்பெருக்கத்தின் மூலம்தான் உருவாகும். 3rd question, ஈஸ்ட் ரீப்ரொடியூசஸ் ஏ செக்ஸுவலி பை மீன்ஸ் ஆஃப் மல்டிபிள் ஃபிஷன். ஆன்சர் இஸ் ஃபால்ஸ், பிகாஸ் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஈஸ்ட் ரீப்ரொடியூசஸ் ஏ செக்ஸுவலி பை மீன்ஸ் ஆஃப் பட்டிங். அதாவது ஈஸ்ட் வந்து பாலிலா இனப்பெருக்க முறையான செல் பிரிதல் மூலம் இனப்பெருக்கம் செய்கிறது அப்படிங்கிறது தவறு. ஏன்னா ஈஸ்டினுடைய பாலிலா இனப்பெருக்க முறை எதுன்னு பார்த்தீங்கன்னா பட்டிங், அதாவது மொட்டு விடுதல் மூலம்தான் இனப்பெருக்கம் செய்கிறது. 4th question, த பார்ட் ஆஃப் த ஃபெஸ்டல் விச் சர்வ்ஸ் ஆஸ் எ ரிசப்டிவ் ஸ்ட்ரக்சர் ஃபார் த போலன் இஸ் கால்ட் ஆஸ் ஸ்டைல். ஆன்சர் இஸ் ஃபால்ஸ், because correct statement is the part of the fistula which serves as a receptive structure for the pollen is called as stigma. அதாவது மகரந்த தூள்களை ஏற்கக்கூடிய சூலகத்தின் பகுதி சூலகத்தண்டு என்பது தவறு. ஏன்னா மகரந்த தாள்களை வந்து ஏற்கக்கூடிய சூலகத்தினுடைய பகுதி வந்து சூழ்முடி. 5th question, insect pollinated flowers are characterized by dry and smooth pollen. Answer is false, because correct statement is wind pollinated flowers are characterized by dry and smooth pollen. பூச்சிகள் மூலம் மகரந்த சேர்க்கை நடைபெறும் மலரிலுள்ள மகரந்த தூள்கள் உலர்ந்து மென்மையாக எடையற்றதாக காணப்படும் என்ற கூற்று தவறானது. ஏன்னா பார்த்தீங்கன்னா காற்றின் மூலம் மகரந்த சேர்க்கை நடைபெறும் மலரிலுள்ள மகரந்த தூள்கள் தான் உலர்ந்து மென்மையாக எடையற்றதாக காணப்படும். 6th question, செக்ஸ் ஆர்கன்ஸ் produce gametes which are diploid. Answer is false, because correct statement is sex organs produce gametes which are haploid. அதாவது இனப்பெருக்க உறுப்புகள் உற்பத்தி செய்யக்கூடிய இனச்சல்கள் வந்து இரட்டை மைய தன்மையுடையது என்பது தவறு. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒற்றை மைய தன்மையுடையது. 7th question, LH. LH means luteinizing hormone. LH is secreted by the posterior pituitary. Answer is false, because correct statement is
LH is secreted by the anterior pituitary. அதாவது பிட்யூட்ரி கிளாண்டுடைய பின்கதுப்பு தான் வந்து எல்ஹெச் ஹார்மோனை வந்து சுரக்கிறது என்பது தவறான கூற்று. ஏன்னா பிட்யூட்ரியினுடைய முன்கதுப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த லியூட்டினைசிங் ஹார்மோன் அதை வந்து சுரக்குது. 8th question, menstrual cycle ceases during pregnancy. Answer is true. Ceases mean to stop. அதாவது கருவிற்றிருக்கும் போது, கருவுற்று இருக்கும் போது மாதவிடாய் சுழற்சி நடைபெறுவதில்லை என்பது சரியான கூற்று. 9th question, surgical methods of contraception prevent gamete formation. Answer is false. Because correct statement is surgical methods of contraception prevent pregnancy. Because surgical contraception or sterilization techniques are terminal methods to prevent any pregnancy. This procedure in males is vasectomy and in females it is tubectomy. These are methods of permanent birth control. அதாவது இனச்சல் உருவாதலை அறுவை சிகிச்சை முறையிலான கருத்தடி முறை தடை செய்கிறது என்பது தவறான குற்றாகும். ஏன்னா இது இனச்சல் உருவாதலை வந்து தடுக்காது. இந்த கருத்தடை அறுவை சிகிச்சை முறையில் வந்து பார்த்திங்கன்னா கருவுறுதலை வந்து தடை செய்கிறது. ஆண்களில் வந்து வாசக்டமி மற்றும் பெண்களில் வந்து டியூபெக்டமி முறையில் கருத்தடை செய்யப்படுகிறது. இவை நிரந்தர குழந்தை பிறப்பு கட்டுப்பாட்டு முறைகளாகும். 10th question, the increased level of estrogen and progesterone is responsible for menstruation. Answer is false. Because correct statement is the decreased level of estrogen and progesterone is responsible for menstruation. அதாவது ஈஸ்ட்ரோஜன் மற்றும் ப்ரொஜெஸ்ட்ரானினுடைய சுரப்பு வந்து அதிகமாக இருப்பது வந்து மாதவிடாய்க்கு காரணமாகிறது என்பது தவறான கூற்றாகும். ஏனெனில் ஈஸ்ட்ரோஜன் மற்றும் ப்ரொஜெஸ்ட்ரானுடைய சுரப்பு வந்து பார்த்திங்கன்னா சுரப்பினுடைய அளவு குறைவதால் மாதவிடாய்க்கு காரணமாகும். தேங்க்யூ வியூவர்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.